பாரத் பயோடெக்கின் மூக்கின் வழியே செலுத்தும் கொரோனா தடுப்பு மருந்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கோவின் செயலியின் மூலம் இந்த தடுப்பு மருந்துக்கு பதிவு செய்யலாம் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. தனியார் மற்றும் அரசு தடுப்பூசி மையங்களில் மூக்கின் வழியே செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இன்று மாலை முதல் கோவின் இணையதளத்தில் பொதுமக்கள் இந்த தடுப்பு மருந்துக்கு பதிவு செய்யலாம் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். 18 வயது நிறைவடைந்த அனைவரும் இந்த தடுப்பு மருந்தை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உலகிலேயே முதல் முறையாக இந்தியாவில் மூக்கின் வழியாக செலுத்தும் தடுப்பு மருந்து முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.